இடத்துல போனாலும் கொஞ்சம் பேர் வெளியே வந்துடுவாங்க, அல்லாட்ட சொல்லி தப்பி தப்பி. இதுல முழுந்தா அப்பவே விதவைதான். எப்ப எப்பேன்னு சொல்லுவாங்க, இவரு கல்யாணம் முடிச்சு ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ணவர், எப்ப ஜனாதா தூக்கக்குள்ளே சொல்லுவாங்க, ஜனாதா தூக்கக்குள்ளே சொல்லுவாங்க. அப்ப நீங்க நாங்க எவ்வளவு அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வோட கடப்போமோ. இது இன்டர்வியூ நிற்கிற மாதிரி கனடாவுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு இன்டர்வியூ டாக்குமெண்ட் எல்லாம் இன்னொருத்தர டாக்குமெண்ட் எல்லாம் போட்டு கட்டன் பேஸ் எல்லாம் பண்ணி என்ன தனிப்ப டேட் எல்லாம் மாத்தி எல்லாம் செஞ்சு பாஸ்போர்ட்டை பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா பார்த்தா கையில நல்ல ஒரு வாட்ச், அவரே பொறுமதி அன்னைக்கு பார்த்தவர பெரிய பொறுமதி. விசா இன்டர் நடக்குது எல்லாம் சொல்றாரு. சரி, இவருக்கு எப்படி நிற்ப அங்கெல்லாம் அவன் மனசில பட்டு விசா குத்தி தந்தா நான் பேசிடுவேன். அதுக்காக நினைச்சோட கனடா போனா எல்லாரும் சக்சஸ் சொல்லி. நான் 2004 கனடாலைக்குள்ள நோம்புல அப்ப தராவியுடைய பயனுக்கு எல்லாம் பிறகு கொஞ்சம் பேர் சொன்னாங்க ஹஜ்ரத் இன்னைக்கு ரெஸ்ட் ரூம் சாப்பிட போக முடியும் சொல்லி. அப்ப நல்லா மிச்சம் எல்லாம் வாங்க போக முடியும் சொல்லி கார்ல ஏறியாச்சு. அப்ப கார்ல அந்த ரெஸ்ட் ரூம் கூட்டி போறவர் அவருக்கு நோக்க முடியும். என்ன நோக்கம்? இது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அவர் கேஸ் என்ன கேஸ், அவர் அசைலம் கிளியர் பண்றது போட்டிருக்காரு, நாளைக்கு பைனல் டிசிஷன் வரப்போகுது. அவர் சொன்னாரு ஹசரத் நாளைக்கு இந்த கேஸ், எனக்கு இந்த கேஸ் என்ன விளங்கல்ல, எனக்கு துவா செய்யோ. அப்ப என்ன கேஸ் வாப்ப உங்களுக்கு சரி, நாளைக்கு தான் நான் ஒரு கனடியனா அல்லது சிறிலங்கனா என்ற முடிவாகும். இந்த கனடாண்டா என்ன நடக்கும்? நானும் சும்மா ஒரு கூட்டத்தில் கேட்கிறேன், கிடைச்சா எல்லாம் சரி ஹசரத், என்ன கிடைச்சா எல்லாம் சரி. எப்படி பேசுவது போக்குள்ள ஒரு ரெட் லைட்ல போயிட்டு சிக்னல் லைட்ல கார் நின்றுச்சு. கார் நின்ற உடனே ஒரு வெள்ள கார் பிச்சை வாங்க வரான். என்ன கார் உள்ள ஒரு சின்ன இவன் கனடிய பாஸ்போர்ட் இருந்துச்சு, இவன் கனடிய பாஸ்போர்ட் இருக்கிற நீ சொல்றாய் கனடிய பாஸ்போர்ட் கிடைச்சா சக்சஸ் சொல்லி. ஆனா இவன் தோல்வி, இவர் போட் போட்டிக்கிற ஹோம்லெஸ், எனக்கு கவுட் இல்ல, எனக்கு ஹதியா தான் கொண்டு சொல்லி. இதே மாதிரிதான் கல்யாணம் முடிச்சா சக்சஸ் அல்ல. கல்யாணம்ன்றது பயந்து பயந்து செய்ய வேண்டிய ஒன்று. துஆவோட இஸ்திஹாராவோட மஷூராவோட உம்மா வாப்பட துஆவோட மாமி மாமட துஆவோட செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய மாமி மாமா எங்களுக்கு மதுவா செய்யறாங்க, மதுவா செய்யறாங்க, துவா செய்யறாங்களா? துவா செய்யற மாமி மாமா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், இல்லாம இல்ல. மதுவா வாங்குவாங்க யாருக்கு? மாமி மாமவ பாருங்க, உம்மா வாப்பவ பார்க்கிற மாதிரி. மதர் இன் லோ சட்டத்தில் உம்மா பட்டா ஒதுவு முடிய மாட்டாள். அவ கல்யாணம் முடிக்கிறது ஃபோர் எவர் ஹராம். மாமிய முடிக்கிற கல்யாணம் ஃபோர் எவர். அவ பட்டா என்ன செய்ய மாட்டா, ஒன்று முடிய மாட்டா. மதர் இன் லோ அவக்கு அனந்தர சொத்துல பங்கு இல்லை. மட்டும் இல்ல, நீங்க ஜனாதாவ கபர்ல அவங்களுக்கு தூக்கி வச்சேரும். எப்ப எவ்வளவு மாமா எவ்வளவு சொன்னா, மாமா உங்களோட வழி உங்களுக்கு சொல்லி தந்தாரு, என் மகளை உங்களுக்கு ஹலால் பொஞ்சாதியாக குடிச்சு தந்தே இருந்தாரு, இவர் கபிர்த்து நிக்காகான்னு சொன்னாரு, சொல்லிட்டு அரை மணி தியாலத்துல தந்த மனைவிக்கு தலாக்கு சொல்லிட்டாரு, அரை மணி நேரத்தில் மனைவி மூத்தாகித்தாரு, என்னமோ நடந்தது. எப்பவுமே இப்ப என்ன நடந்தாலும் இந்த வார்த்தைக்கு பிறகு உங்களோட மனைவிய நீங்க தலாக்கு சொன்னாலும் தலாக்கு நடக்கும் மனைவிக்கு மட்டும்தான் மாமிக்கல்ல. மாமி கியாமத்து வரைக்கும் மாமி. மாமிக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க, மாமிக்கல்ல. யாருக்கு? மருமா மகளுக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க. தலாக்கு சொன்னாலும் மாமி மாமி கியாமத்து வரைக்கும் மாமி. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லிட்டான் ஃபோர் எவர். இந்த வார்த்தை லேசில்ல கவில் துணி காகான்றது எத்தனையோ ஹராத்தை ஹலலாக்கிடும். ஆனா இன்றைக்கு கலாச்சாரம் வருதுமா? இன்றைய கலாச்சாரம் மர்மகனை கண்டா மாமி ஒரே ஓட்டம். எங்க ஓட்டம்? ஓட்டுவா மர்மகன் இருந்தது. மர்மகன் மர்மகன்ற பூதல் மாதிரி, பிசாசி மாதிரி. உண்மை பிசாசி தான்.
ஏன் என்ன நோக்கத்தில் வாரோனோ தெரியா. மாமி ஒரே ஓட்டம் அடுத்து வைக்கிடுவா. என்ன இல்ல மருமகன் வந்து மருமகன் எங்களை கண்டு யார் ஓடோடுமோ அவ முன்னுக்கு வாட மத்தனிப்பியா வாரீங்க. எங்களை கண்டு யார் ஓடணுமோ யார் ஓடணும் மனைவிட தங்கச்சி ஓடணும் மைனி ஓடணும் மச்ச மந்திரன் சொல்லி அவ முன்னுக்கு வார மத்த சாப்பிட்டீங்களா இவ்வளவு இறக்கம் என்னோடு இந்த வாரத்தை ஏண்ட கொண்டாட்டி ஒரு நாளுமே கேட்கலையே இவளா கேட்கணும் இத அப்படியே அன்பு உள்ளத்துல வளரும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொடர்பு ஒன்னா கொண்டைத்து மௌத்தாக்கி வைக்கும் பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போறதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் சொன்னாங்க நல்லா அமைச்சுக்கோங்க மைனி நானட ஊடு நானட ஊடு நாங்க விட்டு போறீங்க நானே இல்ல தம்பி விட்டு போறீங்க தம்பி இல்ல ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் ரோட்ல பைத்து பாவம் செய்ய மாட்டீங்க குடும்பத்துள்ளு கிடக்கிற பாவம் ரோட்டுக்கு வராது குடும்பத்துள்ளு கிடக்கிற பாவம் ரோட்டுக்கு வராது ரொம்ப கவனம் வாலிபர்களே இரக்கமா சொல்றேன் உங்களோட தீனை நீங்க பாதுகாத்துக்கோங்க உங்களோட சரியத்தை நீங்க பாதுகாத்துக்கோங்க அதுக்காக வேண்டி மைனி வீட்டுக்கு போக வானம் என்று சொல்ல போங்கோ லிமிட்ட பாவீங்க திரைக்கு பின்னுக்கிறீங்க பவுண்டரிய கடக்க வானம் நான் அவுட்டுக்கு போங்கோ நாங்கட மனைவி தான் உங்களுக்கு மகரம் இல்ல நாங்கட பிள்ளைகள் மகரம் உங்களுக்கு தம்பி வீட்டுக்கு போங்கோ தம்பியிட மனைவி தான் மகரம் இல்ல தம்பியிட மனைவி தான் மகரம் இல்ல தம்பியிட பிள்ளைகள் உங்களுக்கு மகரம் மாமி 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 என்றவள் ஒரு யார போல யாரு உம்மா மதர் இல்லோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க சுப்ஹானல்லாஹ் அர்ப்பணமாகட்டும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டாங்க யாருக்கு என்ன புத்தி சொல்லணுமோ எல்லாத்தையும் சொன்னாங்க அதுல ஒரு சஹாபிய கூப்பிட்டாங்க ஹஜரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அம்ரு இப்னு ஆஸ் கூப்பிட்டு சொன்னாங்க அம்ரு இப்னு ஆஸ் ஒரு காலம் வரும் நீ மிஸ்ர் நாட்டினுடைய கவர்னராக மாறுவாய் மிஸ்ருடைய கவர்னராக மாறுவாய் மிஸ்ர்ல ஒரு கிராமம் இருக்குது இன்தாக்கை ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போக வேண்டிய கட்டம் வந்தா அந்த ஊர் மக்களோட ரொம்ப அழகாக நடந்து கொண்டாங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த ஊர்ல எனக்கு ரெண்டு உறவு இருக்குது ஒன்று அந்த ஊர்ல ஒரு சொந்தம் இருக்குது ஒரு பந்தம் இருக்குது அந்த ஊர்ல ஒரு என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த ஊருடைய ஒரு பொம்புடைய நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் சுப்ஹானல்லாஹ் யார் வாப்பா சொல்றாங்க உலமாக்கள் சொல்றாங்க ரியாது சாலிஹீன் அதுல பற்றிருக்குது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டுறாங்க சொந்தம் யாருன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்பா இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அந்த ஊரை சேர்ந்தவர் உம்மம்மா 33வது தலைமுறை உம்மம்மா அந்த ஊரை சேர்ந்தவர் சொன்னாங்க எங்க உம்மம்மா இந்த ஊரை சேர்ந்த பொம்புல எங்க உம்மம்மா இந்த ஊரை சேர்ந்த பொம்புல எனவே அந்த ஊர்ல எந்த சொந்தம் இருக்கிறாங்க எனவே அந்த ஊருடைய மக்களை கண்ணியப்படுத்துங்க சொன்னாங்க சொன்னாங்க நான் மாரியத்தில் சீயா மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சேன் அவளும் அந்த ஊரை சேர்ந்தவள் எனவே அந்த ஊரையும் கண்ணியப்படுத்துங்க மனைவியினுடைய ஊரை கண்ணியப்படுத்தினாங்க சொல்லுவாங்க மனைவியினுடைய ஊர கண்ணியப்படுத்தினாங்க சொல்லுவாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையில் இந்த பழக்கம் வரணும் மனைவியோட ஊருக்கு போறது இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்களோட ரெண்டு பழக்கம் இது ரெண்டும் கூடாது ஒன்று இருக்கிறது எங்கள்கிட்ட மாமி ஊடுண்டா அது என்னமோ என்ன என்ன மாமி வீட்டிலே தான் மாமா கம்ப்ளைன் அடைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் லைட் பில்லு நான் தான் கட்டணும் தண்ணி பில்லு நான் தான் கட்டணும் சாப்பாடு நான் தான் வாங்கணும் அவனோட பிள்ளைக்கு நான் தான் பாலும் வாங்கி கொடுக்கணும் மாமா கம்ப்ளைன் மாமா வீட்டுல பேத்து யாரும் வாழ பழக வாழும் மாமா வீட்டுல பேத்து யாரும் தஞ்சம் புகுர வாழும் மாமா வீட்டுல பேத்து யாரும் ரிஃப்யூஜி கேம் படிச்சோ வாழும் கல்யாணம் முடிச்சீங்களா போங்க வாப்ப மாஸ்டரா பேத்து வாங்கோ பேத்து வாங்கோ இன்னைக்கு பாருங்க நன் முஸ்லிம்ஸ் சிங்கிளாக்கள் ஒரு குடும்பத்துள்ளுக்கத்தின் யாரும் இல்ல குடும்பத்துள்ளுக்கு கல்யாணம் முடிச்சா எல்லாரும் அவுட் எல்லாரும் அவுட்
எங்கேயும் காட்ட மாட்டீங்க, பிரச்சனையும் குறவு. ஒவ்வொருத்தரும் எஸ்டாப்லிஷ் ஆகுறாங்க. எங்களாக்கெல்லாம் அஞ்சு பஞ்சு பஞ்சு அஞ்சு பேர் இன்னும் சொன்னா என்ன யாவா, எங்களை வியாபாரம் எல்லாம் இப்படித்தான் இல்லாமாகிறது. பாப்பா கஞ்சி புள்ள, பாப்பா சொல்றது அஞ்சு புள்ளையும் கடைக்குள்ள வரணும். இப்ப என்ன இப்ப அந்த டேர்ம்ல பேசினா ஏராளம் பேசிடும். பிசினஸ் உள்ளுக்கு எல்லாரையும் கொண்டு வரவானம். பிசினஸ் உருவாக்குங்க, இனோவேட் பண்ணுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மார்க்கெட்டை உருவாக்கினாங்க. அஞ்சு புள்ளை இருந்தா அஞ்சு பிசினஸ், அஞ்சு பேர் பிசினஸ் பண்ணி வச்சுங்க. நீங்க அஞ்சு பேரும் ஒன்றுக்கு வந்து பிசினஸ் பண்ணி நாளைக்கு ஒரு சண்டை வந்தா பிசினஸும் இல்லா போகும், குடும்பமும் பிரியும். இந்த தலையகத்தில் பேசணும். ஒரு தலையகத்தில் ஒரு பிசினஸ் ஒன்றை, ஃபேமிலி பிசினஸ் ஒன்றை எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணி, எப்படி பாதுகாத்து, எப்படி குரோத் பண்றது. மூணு தலையங்கடி, எஸ்டாப்லிஷ்மெண்ட், மூணாவது பாதுகாக்கிறது, சேஃப் பண்ற பிசினஸ் ஒன்றை பாதுகாக்கிறது. கம்பெனி இருக்கிறாரு, பெரிய கட்டிடம் தேவைப்படுகிறது, மார்க்கெட்டிங் டூல்ஸ் தேவைப்படுகிறது. இது எப்படி ஒரு பிசினஸ் பாதுகாக்கிறது. மூணாவது அந்த பிசினஸ் எப்படி குரோத் பண்றது. பாதுகாக்கிறது உண்டு, குரோத் பண்றது உண்டு. இது மூணு தலையங்கத்தில் இஸ்லாம் பேசிக்குது. இஸ்லாம் பேசிக்குது. பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைக்கிறீங்க, அஞ்சு பேரை பாக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு காமரை இருக்குது, அதுக்கு அட்டாச் பாத்ரூம் கழுத்துறீங்க. இன்னும் உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சு ரெண்டு பேரும் மட்டுமே வாழ போறாங்க, என்ன புள்ள இல்லையா? இன்னைக்கு என்ன, முந்தி மெட்ராஸ்ல போக்குள்ள திரிவில்ல போக்குள்ள பின்னுக்கு எழுதிப்பாங்க, நாம் இருவர் நமக்கிருவர். என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க ரெண்டு பேர், எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள். அப்படியே கொஞ்ச நாள் போக்குள்ள மருவ பேசி பார்த்தா மருவ மாறிக்கலாம். என்னப்பா, நாம் இருவர் நமக்கொருவர். இப்ப பேசி பார்த்தா மறு லேட்ட சொல்ல எழுதிக்கு, என்ன நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள், நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள். பின் ஏமா அப்பா கல்யாணம் முடிச்சீங்க, குழந்தைகளை தனிய தனிய வாழோடுங்கோ, பெண்களில பழகிக்கோங்கோ, கல்யாணம் முடிச்சீங்களா தனிய போங்கோ. இன்னும் ஒன்றிக்குது எங்கட சொசைட்டில, இந்தியாவில் இருந்துள்ள ஒரு கலாச்சாரம் இருக்குது, மாமி வீட்டுல பொண்ணெடுத்தா மறுவா மையத்துக்கு அங்க போறில்ல. மாமி ஊ சராம், இது ரெண்டும் கூடாது, இது ரெண்டும் கூடாது. அவ்வக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா மா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நாங்க மாமி வீட்டுக்கு போங்க, நாங்க பாப்பா மாமி வீட்டுல அங்க சாப்பிட்டு இருக்காங்க. மாமி வீட்டுல மாமி வீட்டுக்கு போறது அங்க உள்ள சோகத்துக்குமா என்னதுமா. அப்ப கேட்டா உங்கட பின்ன வைஃப் போவவா, கிழமையில ஒரு நாள் போவா, கரைய கடைக்கு போக்குள்ள கொண்டு வந்து ட்ரப் பண்ணுவேன், அன்றைக்கு வரக்குள்ள ஹோல் அடிப்பேன், வந்து ஏறிக்கொள்ளணும். வந்து ஏற இல்லைன்றதுக்கு தலாக்கு சொன்ன சம்பவம் இருக்கத்தான் செய்யும். ஹோன் அடிச்சோடனே கணவன் ஹோன் அடிச்சார் வர சொல்லி வர இல்ல, கொஞ்ச நேரம் லேட் ஆகிட்டு அவருக்கு கோபம் வந்துட்டு பெய்த்து தலாக்குல முடிஞ்ச சம்பவம் இலங்கையில் இருக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் இஸ்லாத்துக்குள் இருந்து இஸ்லாத்தை திங்க் பண்ணுங்க. மாமி வீட்டுக்கு போறது, உறவை பேன்றது, மச்சமாருக்கு உதவி செய்யறது, மாமாவோட பேசுறது, மாமாக்கு சலாம் சொல்றது. இன்னைக்கு என்ன, மர்மகன் கைத்து மெல்லடிச்சா மாம கலவுகிறக்கு வரவும் இல்ல. என்ன இல்ல சலாம் சொன்னா பதில் சொல்லும் இல்லையா, இப்ப கலாச்சாரம் இதெல்லாம் இல்ல இஸ்லாத்துல. எனவே இந்த கடவுளைய பாருங்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் செய்வானா. அப்ப நாங்க கல்யாணம் முடிச்சிடோம், எதுக்கு முடிச்சிடோம் சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய ஏராளமான தேவைகளை வச்சிருக்கிறான். இதை யாருக்கும் இல்லான்னு சொல்லல. உலகத்தில் மனிதனுக்கு பால் உணர்வு, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது உணர்வு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது உணர்வு, அல்லாஹ் இதை வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த விஷயத்தை. அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு ஆயத்துல செக்ஷுவல் லைஃப், எங்கட பால் உணர்வு, எங்கட காம இச்சைய நாங்க எப்படி பூர்த்தி செய்து கொள்ளணும்ன்றத குர்ஆன்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, மிகவும் ஸ்வீட்டான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இதுக்கு தஃப்சீர் செய்யறன்றிருந்தா அன்பான சோழ தஃப்சீர் ஏராளம் செய்யும். அல்லாஹ் ஒரு கட்டத்துல சொல்றான், மனைவிய பத்தி உண்ட மனைவி யார் தெரியுமா? மனைவிக்கு சொல்றான் கணவனை பத்தி, கணவனுக்கு சொல்றான் மனைவியை பத்தி. அல்லாஹ் சொல்றான், ஹுன்ன லிபாசும் லக்கும் வ அன்தும் லிபாசும் லஹுன்ன. லிபாஸ் என்றா யூனிஃபார்ம், டிரஸ், உங்களோட டிரஸ் கோட். மனைவி ஒரு மனைவி ஒரு கணவனுடைய டிரஸ் கோட், ஒரு கணவன் ஒரு மனைவியினுடைய உடுப்பு, டிரஸ் கோட். லிபாஸ் என்றால் உடுப்பு, யூனிஃபார்ம். ஒரு ஆணுடைய யூனிஃபார்ம் தான் ஒரு பெண், ஒரு பெண்ணுடைய யூனிஃபார்ம் தான்
குர்ஆன் என்ன அர்த்தம்?